புதிதாக ஆயிரத்தி அறுபது கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கத்தார் பொது சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது சேர்த்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆக அதிகரித்துள்ளது அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை கொரோனா வைரஸ் சந்தேகத்தின் பேரில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் தொண்ணூற்றி ஓர் ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி எட்டு பேர் இதுவரை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் கத்தார் பொது சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது கொரோனா வைரஸ் காரணமாக கத்தாரில் இதுவரை மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது எழுபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு பேர் கொரோனாவிலிருந்து பரிபூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கத்தாரில் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் ஊழியர்கள் பணிபுரிய அனுமதி அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு கத்தாரில் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் ஐம்பது சதவீத அளவிலான எண்ணிக்கையில் ஊழியர்கள் பணிபுரியலாம் என கத்தார் நாட்டின் பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் காலித் பின் கலீபா பின் அப்துல் அசீஸ் அல் தானி அவர்களின் தலைமையில் இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்று கான்பரன்ஸ் கோல் மூலம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்றால் நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்குவதன் கீழ் எந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய அமைச்சரவை முடிவின்படி தனியார் சுகாதார மையங்களில் அறுபது சதவீத திறனுடன் ஊழியர்கள் பணியாற்ற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசுத் துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கையை மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மற்றவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற வேண்டும் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கையையும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மற்ற ஊழியர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற வேண்டும் மருத்துவ சேவைகளை வழங்கும் சுகாதார மையங்களில் அவசரகால சேவைகளைத் தொடர்ந்து வழங்கும் பொருட்டும் சுகாதார மையங்கள் ஊழியர்களின் எண்ணிக்கையில் அறுபது சதவீத திறனை கொண்டு இயங்கலாம் என்றும் இதற்கு முன்னதாக கட்டுப்பாடுகளிலிருந்து விளக்க அளிக்கப்பட்ட நடவடிக்கைகள் மீண்டும் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பொது சுகாதார அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் முதலாம் தேதி முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட இந்த முடிவானது மறு அறிவிப்பு வரை தொடரும் என அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேனலை செய்து எந்த உணவுப் பொருட்களை கத்தார் சந்தையிலிருந்து நீக்குமாறு கத்தார் சுகாதார அமைச்சு திடீர் தரவு கத்தாரின் சந்தையில் தற்போது விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இங்கிலாந்து உற்பத்தி பொருளான பிரேமியுலா சீசை நீக்க கத்தார் சுகாதார அமைச்சு அதிரடி உத்தரவிட்டுள்ளது பிரேமியுலா சீசில் கலக்கப்பட்டுள்ள பாக்டீரியா மாசுபடுவதாக சர்வதேச அளவில் எழுந்துள்ள சர்ச்சையை தொடர்ந்து கத்தார் சுகாதார அமைச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரேமியுலா சீசியை நீக்க உத்தரவிட்டுள்ளது மேலும் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையின்படி டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதுக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இடையில் காலாவதி தேதியிடப்பட்டு சந்தையில் உள்ள அனைத்து பிரேமிலா சீஸ்களையும் நீக்கும்படியும் இறக்குமதியாளர்கள் தங்களிடம் உள்ள அனைத்து இருப்புகளை அளிக்கும்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தார்வாழ் பிரஜைகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொது சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க மேலும் இருபத்தி ஒன்பது விமானங்கள் மத்திய அரசு வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மூட்டு வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மேலும் இருபத்தி ஒன்பது சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வர இயலாமல் தவித்து வரும் இந்தியர்களை மீட்க வந்தே வார திட்டத்தின் கீழ் மத்திய அரசு விமானங்களை இயக்கி வருகின்றது இந்த திட்டத்தின் மூலம் விமானங்களை தமிழகத்தில் தரையிறக்க அனுமதிக்க கோரியும் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களை மீட்கக் கோரியும் தொடரப்பட்ட வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பையா கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் காணொலி காட்சி மூலம் புதன்கிழமை விசாரித்தனர் அப்போது மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் வந்தே பாரத் மற்றும் சமுத்திர சேது ஆகிய திட்டங்களின் மூலம் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருகின்றோம் பல்வேறு வெளிநாடுகளில் சிக்கியுள்ள நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி மூன்று பேர் நாடு திரும்ப விண்ணப்பம் செய்துள்ளனர் இவர்களில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேர் அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஏந்தியுள்ளவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்து இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் சொந்த நாடு திரும்ப விண்ணப்பம் செய்துள்ளனர் இவர்களில் பதினேழு ஆயிரத்து ஒரு பேர் வளைத்து வரப்பட்டுள்ளனர் எஞ்சியுள்ளவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க மேலும் இருபத்தி ஒன்பது விமானங்கள் இயக்கப்படும் இதற்காக ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மேலும் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களுக்கு அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரர்களின் மூலம் அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் பிற உதவிகள் செய்து கொடுக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து நீதிபதிகள் விசாரணையை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர்